வியாபாரிகள் கவனித்திருக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஒருத்த வந்து ஒரு துடப்பம் வாங்கிட்டு எங்கள் கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்ட 2000 ரூபா கொடுக்குறான். கொடுத்துட்டு நல்லா கவனிங்க. இப்போ 1800 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ எண்ணி காமிப்பான் பாருங்கள். முந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க. இப்போ 1800 வாங்கிட்டான். வாங்கிட்டு இப்போ பாருங்கள் எண்ணி காமிக்கிறான் பாருங்கள். இப்போ பாருங்கள் 2500 ரூபாய் மறைப்பான் பாருங்கள். ஆ மறைச்சிட்டான் பாருங்கள். மறைச்சிட்டு திருப்பி கொடுக்குறான். இப்போ பக்கத்தில் இன்னொருத்த வரான் அவங்க ஆள். இப்போ இவங்க கேஷ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்குள்ளே கணக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறான் பாருங்கள். இந்த தொடப்பம் 180 ரூபாயா இந்த அப்படின்ட்டு பாருங்கள் மூஞ்சில் இடிக்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறான். இவங்க கையில் வாங்கின காசை அப்படியே வச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக மறுபடியும் எண்ணி பார்க்குறாங்க. பாருங்கள் அவன் கவனத்தை திருப்புறான் பாருங்கள். எங்கே என்றாங்களோன்ட்டு இப்போ கேட்குறாங்க. இது 1000 ரூபா குறையுதுன்றாங்க. கொடுத்துட்டான். கொடுத்துட்டான்னா இப்போ பாருங்கள் அடுத்தவன் வந்து கேட்குறான். அடுத்தவங்க கொடுங்க அப்படின்னு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி காசை வாங்குகிறான். இவங்க 2000 ரூபா கையில் தான் வச்சுருக்கிறாங்க. இவன் என்றான் பாருங்கள். எண்ணிட்டு 2 நோட்டை மறைச்சிருவான் பாருங்கள். இப்போ மறைப்பான் பாருங்கள் 2 நோட்டை. என்ன பண்ணுறான் பாருங்கள். ஆ மறைச்சிட்டான் பாருங்க. மறைச்சி இடுப்பில் கையில் வச்சுட்டான். இது ஸ்லோ மோஷனில் பார்த்தா தான் தெரியும். இவங்க நான் உஷாராக மறுபடியும் 2 நோட்டு எங்கேன்னு கேட்குறாங்க. பிடிக்கிட்டாங்க. பிடிக்கிட்டு இவனை விரட்டி விட்டுறாங்க. இது ஓனர் இல்லாத நேரத்தில் நடந்திருக்கு. நல்ல ஸ்டாஃபு அவங்க தெளிவானவொன்னே காசு 2000 ரூபா தப்பிச்சுது. வியாபாரிங்க இந்த மாதிரி குழப்புறவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.